தமிழ் சினிமாவில் 80-90 காலகட்டங்களில் தவிர்க்க முடியாத ஒரு முன்னணி நடிகராக வலம் வந்தவர் தான் நடிகர் சரத்குமார் அவர்கள். நடிகர் சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னால் சில திரைப்படங்களில் தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு நடிக்கும்போது ஆரம்ப காலகட்டங்களில் சில திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்திருக்காரு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக அறிமுகமாகியிருக்காரு. வில்லனாக நடிச்சுட்டு வந்த சரத்குமார் அவர்களுடைய சிறந்த நடிப்பு திறமையை பார்த்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சரத்குமார் அவர்கள்கிட்ட, நீங்கள் ஹீரோவாக நடித்தா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காரு. இதனால தான் சரத்குமார் அவர்கள் அடுத்தடுத்த திரைப்படங்கள் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரத்குமார் அவர்கள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புலன் விசாரணை, நாட்டாமை, நேதாஜி, சூரியவம்சம், சேரன் பாண்டியன் நட்புக்காக, தலைமகன் காஞ்சனா ஐயா உள்ளிட்ட பல திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. இவருடைய நடிப்புக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டலம் இருந்துட்டு இருக்காங்க. சரத்குமார் அவர்கள் 1984 வருடத்தில் சாயா அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு பிறந்தவங்க தான் நடிகை வரலட்சுமி. இவங்களுக்கு பிறகு பூஜா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து பிறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 16 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து வந்த சரத்குமார் மற்றும் சாயா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால 2000 ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிட்டாங்க. இவங்களுடைய விவாகரத்துக்கு பிறகு 2001 வருடத்தில் நடிகை ராதிகாவை சரத்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த திருமணத்திற்கு பிறகு இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கு. பல வருடங்கள் கழித்து சமீபத்தில் நடிகர் சரத்குமார் அவர்களுடைய முதல் மனைவியான சாயா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமாரனுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இப்போ வந்து ஒன்றாக வாழ்ந்து வரதாகவும், அடிக்கடி இவங்க ரெண்டு பேருடைய குடும்பமும் வந்து சந்திச்சுக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது. நடிகை ராதிகா சரத்குமாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளி வந்திருக்கு. இந்த விஷயங்களை பார்த்த பொதுமக்கள் பலரும் இந்த விஷயத்தில் நடிகை ராதிகா சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு ராதிகாவை பாராட்டிட்டும் வராங்க. சமீபத்தில் நடிகர் சரத்குமார் அவர்கள் வரலட்சுமிக்கு சில அட்வைஸ் கொடுத்ததாகவும் வந்து சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக சரத்குமார் அவர்களுக்கு அதிகமான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வெஜிடேரியன் உணவுகள் தான் உடலுக்கு நல்லது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஆனால் வரலட்சுமிக்கு சுத்தமாக நான்வெஜ் மட்டும்தான் பிடிக்கும், அதிகமான அளவில் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பற்றி நானே வரலட்சுமி கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இதனால் அதிகமான அளவில் நான்வெஜ் எடுத்துக்கிறதுனால அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க வரலட்சுமி. ஒவ்வொரு தடவையும் அட்வைஸ் பண்ணும்போது இது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி வரலட்சுமி மறுத்துடுவாங்க அப்படின்னு வந்து சரத்குமார் வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.